வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதை பிரித்து சேனலுக்கு சரியான மைக் இல்லாமல் இருந்துச்சு. வெல்கம் பேக் டு வண்டர் பாலி வ்ளாக். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரிவ்யூட உங்க மத்தியில நான் வந்திருக்கேன். ரொம்ப நாளா நம்ம யூடியூப் சேனலுக்கு சரியா நாங்க இந்த போயா மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒயரை வந்து தூக்கிட்டே நம்ம எங்க போனாலும் சுத்தணும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னுமே நம்ம வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கல அப்படின்றதுக்காக. ஒயர்லெஸ் மைக் போகணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட வந்து 20,000-க்கு மேலே நம்ம வந்து மொய் வைக்கணும். ஸோ அது நம்மளால் இப்போ முடியுமா, நம்ம அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலை, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். சரி, அப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு, என் ஹஸ்பண்ட்ட காசு கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. அது மூலமாக தான் இந்த மைக்கை நான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த மைக்கோடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒயர்லெஸ் மைக்குனா நம்ம இப்படி காலரில் இப்படி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த குக்கிங்க்கோ மற்றபடி லைவ் ஷோ பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸி, பிளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா பிளாகரும் பயன்படுத்துகிறாங்க. சில பெரிய பெரிய சேனல்கிட்ட நான் கேட்கும் பொழுது அவங்க ரோட் மைக்கை தான் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த ரோட் மைக் வாங்கினேன். வாங்க, இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது எங்கேருந்து வந்துச்சு, இதனுடைய டைப் என்னன்றத நான் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கோ 2 காம்பேக்ட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம். சிலிகான் அப்சார்பண்ட் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, ரோட் கம்பெனி. இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்கு வந்தாச்சு, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மைக்கு. ஒயர் இது மைக் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இதோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ பேசுகிறதுக்கு வந்து இந்த இதை வந்து மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், வேணா ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சார்ஜ் கிடையாது. ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு ஃபுல் ஆக்கிட்டு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி தான் பிரிக்கிறேன்றதால இதெல்லாம் நான் இன்னும் செட் பண்ணலை. செட் பண்ணிவிட்டு நான் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு பேசும்பொழுது சொல்கிறேன். சும்மா இது ஒரு மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டெசிபல்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும், 12 decibelsனா இந்த அளவுக்கு இருக்கும், 75%. ஆஃப் மட்டும் இருக்கணும் அப்படின்னா 24 decibels அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மேனுவல் தான் இது, கம்ப்ளீட் மேனுவல். இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நார்த் அமெரிக்கா தான். டிரான்ஸ்மிட்டர் மஸ்ட் நாட் பி co-located or operated in conjugation with any other antenna and transmitter. இது மற்றதோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ரோடில் மட்டும்தான் இதனுடைய பேர் இதனோடக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதில் எதுவுமே பண்ண முடியாது. இது எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி இதுலேயும் பார்க்கலாம் நம்ம. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு. இது மைக்ரோஃபோனு சொல்லலாம். ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும், 2 யூனிட்டு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர் ஒரு யூனிட் இருக்கும், டியூவல் சேனல் ரிசீவர் ஒரு யூனிட் இருக்கும். ஃபர் விண்ட்ஷீல்டு, அதாவது இந்த காற்று சவுண்டெல்லாம் வராதான், கிளாரிட்டி இருக்கும் நம்ம பேசுகிறதுல, அதனால் அது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ற ரேட்டு போட்டிருக்கு. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 25,000. நாங்கள் அன்றைக்கி அதாவது நம்ம ஆமேசானில் வந்து 22,000 எவ்வளோ இருந்துச்சு, 21,992. நாங்கள் வந்து பார்த்ததப்போ 21,990. ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டே இருந்தோம் எப்போ ஆஃபர் வருதுன்னு. இதுதான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் லோயஸ்ட் ஆஃபர். இப்போ ரொம்ப தேவைப்படுது, அதனால் நாங்கள் உடனே புக் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு 120 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். நாங்கள் மண்டே தான் புக் பண்ணோம். இங்கே வந்துடுறது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்துச்சு, 2 டேஸில் எங்களுக்கு டெலிவர் ஆகிடுச்சு. எம்எம் யூஎஸ்பி சி ஐஓஎஸ் ஆடியோ அவுட்புட் ஒன்று, தென் பில்ட் இன் மைக்ரோஃபோன், 2.4 GHz டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் உள்ளது. இது
மற்றபடி இது மேட் ஃபார் இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா ஐஃபோன் ஐபேட் இதுக்கெல்லாம் கூட இங்கே பாருங்கள் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கேமராவில் வந்து செட் பண்ணிட்டாங்க அவங்க செட் பண்ணிவிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கணும் இங்கே இருக்கவங்க பேசுகிறது அங்கே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆப்பிளோடைய எல்லா இதுலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் ஐபேட் ஐபாட் இதில் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். ஃபோன் ஹெட்லேயே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்படி போட்டுட்டு நம்ம இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபோன் ஹெட்டில் போட்டு போட்டு இது சார்ஜ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரிசீவரையும் நம்ம சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் எப்படி ஏறுதுங்கிறது இதுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்ட பிறகு நம்ம வந்து பேசலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ரை வந்து நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம பேசும்போது அந்த காற்று வர்றது இல்லை நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது வேறு ஏர் ஃப்ளோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை இப்போ காமிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ஃபோனில் எந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோமோ அதில் பண்ணிவிட்டு இந்த ரிசீவரில் இன்னொரு கனெக்ஷன்ஸு நல்லா டைட்டாக பண்ணணும். இது நல்லா சீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மைக்கை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்ம இதில் ஷர்ட்லேயோ இல்லை எங்கேயோ பின் பண்ணிக்கலாம். இதில் பின் பண்ணிக்க வேண்டியதான். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் பேசலாம். நல்லா ரெக்கார்ட் ஆகுது கிளியர். இந்த மைக்கு இப்படி பின் பண்ணிட்டு நம்ம பேச வேண்டியதான். நல்லா ரெக்கார்ட் ஆகுது கிளாரிட்டி இருக்கு வாய்ஸ்ல. ஸோ இனிமேல் நம்ம வீடியோக்கள் இந்த மாதிரி தான் வரும். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்க. இந்த ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி மைக் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதை பார்த்துட்டு கூட வாங்கலாம். இந்த மைக்குக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அது மூலமாவும் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிவ்அவேக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மைக்கு ரோட் மைக்கு நான் அமேசான்ல எவ்வளோ ஆஃபர்ல வாங்கினேன்றது தான் கொஸ்டின். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க இமெயிலில் எனக்கு அனுப்பிச்சு வைக்கணும். இமெயிலை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸு கட்டாயம் போட்டிருக்கணும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய கிவ்அவேக்கான ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் வேணும்னு கேட்டிருந்தீங்க. வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்க அவங்களுக்காக ஹவு மச் காஸ்ட் ஆஃப் திஸ் மைக்கு நான் வந்து இதை வந்து எவ்வளோக்கு வந்து வாங்கினேன் அப்படின்றத சொல்லிடுங்க. இமெயில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் வண்டர் பாலிங். பை பை. டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.